வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒலிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் PS சுதாகரன். அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள சிம்மாசன உரைக்கான ஆதரவை பெறுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று ஆலோசனைகளை ஆரம்பித்துள்ளார். சுய தனிமையில் உள்ள பிளக் கிபெக்வா கட்சியின் தலைவர் வைஸ் பிராங்கோயிஷ் பிளான்ஷேவுடன் இன்று பிரதமர் ட்ரூடோ தொலைபேசியில் உரையாடினார். இதேவேளை இன்று பசுமை கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் எலிசபெத் மே உடனும் இன்று ட்ரூடோ உரையாடியுள்ளார். நாளை சுய தனிமையில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல், NDP தலைவர் ஜாக்மீத் சிங் ஆகியோருடனும் பிரதமர் ட்ரூடோ உரையாடவுள்ளார். ட்ரூடோ அரசாங்கத்தின் சிம்மாசன உரை அடுத்த புதன்கிழமை நிகழவுள்ளது. இது வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான லிபரல் அரசாங்கத்தின் திட்டங்களின் ஒரு சுருக்கத்தை வழங்கவுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு விடப்படும் இந்த சிம்மாசன உரைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் அது மீண்டும் ஒரு தேர்தலை தூண்டக்கூடும். இதனை தவிர்ப்பதற்கு லிபரல் அரசாங்கத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியின் ஆதரவு தேவையாகும். கோவிட் தொற்றின் சமீபத்திய அதிகரிப்பை தடுக்கும் முயற்சியில் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் சமூக கூட்டங்களுக்கான எண்ணிக்கையை குறைக்கின்றது. டொரண்டோ, பீல், ஒட்டோவா ஆகிய 3 பிராந்தியங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. உட்புற கூட்டங்களுக்கான எண்ணிக்கையை 10 பேருக்கும் வெளிப்புற கூட்டங்களுக்கான எண்ணிக்கையை 25 பேருக்கும் குறைக்க மாகாண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நாளை முதல் இந்த விதிமுறை நடைமுறைக்கு வரும் என்று முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று அறிவித்தார். திரைப்பட அரங்குகள், விருந்து அரங்குகள், உடல் பயிற்சி நிலையங்கள் அல்லது மாநாட்டு மையங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது எனவும் ஃபோர்ட் தெரிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்புடைய விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் எனவும் முதல்வர் கூறியிருக்கிறார். கனடாவில் இன்று வரை 140,000 மேற்பட்ட கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கியூபெக்கில் மாத்திரம் இன்று 499 புதிய கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவை தவிரவும் 3 மரணங்களும் இன்று கியூபெக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தொடர்ந்தும் பாதுகாப்பான நடவடிக்கைகளை தொடருமாறு கியூபெக்கின் சுகாதார அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். இன்று ஒன்டாரியோவில் 293, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 165, அல்பர்டாவில் 146, மணிடோபாவில் 11, சஸ்கெச்வானில் 7 என தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் பதிவாகியுள்ளனர். இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1 மரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கனடாவில் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 9,200 பதிவாகியுள்ளது. இந்த மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, மணிடோபா, ஒன்டாரியோ, கியூபெக் ஆகிய மாகாணங்களில் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த மாகாணங்களில் மீண்டும் திறக்கும் திட்டங்கள் பலவும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கனடா வருவாய் திணைக்களம் மீதான சைபர் தாக்குதல் முன்னர் நம்பியதை விட 4 மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 48,500 CRA பயனர்கள் கணக்குகளில் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உயர் தகவல் அதிகாரி இன்று தெரிவித்தார். இந்த தாக்குதல் காரணமாக கடந்த மாதத்தில் CRA அதன் இணைய சேவைகளை பயன்பாடுகளையும் தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி. வணக்கம்.